வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்ன பிஎஸ் சிக்ஸா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி வந்த இன்ஜெக்டர் டைப் மாடலாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம இந்த பிஎஸ் சிக்ஸ் இன்ஜெக்ஷன் டைப் டைப்யூல் பம்ப் டைப்பாக மாறிடுச்சு இப்போ வந்து ஃபியூஎல் இன்ஜெக்ஷன் டைப்ல வர இந்த ஃபியூஎல் பம்பில் வர இப்போ சமீப காலமாக நிறைய ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன இந்த சொல்யூஷன் பார்க்க போறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஎஸ்எிக்ஸ் வெஹிக்கல் ஆகிப்போச்சு ஸோ கார் போய் இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரு ஃபியூயல் இன்ஜெக்டர் ஃபியூயல் பம்பு ஃபுல்லாக ஃபுல் சென்சார்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சாதாரண எக்ஸ்எல் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் பெரிய நம்ம புல்லட்டாக இருக்கட்டும் அதற்கு மேற்பட்ட சூப்பர் பைக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு சேம் பிரின்சிப்பல் தான் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு இது ஒரு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நிறையாவே வந்துக்கிட்டு இருக்கு என்னன்றது பார்த்தீங்கன்னா இது குறிப்பிட்ட மாடலில் வந்து இந்த ஃபியூவல் பம்பில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்ல உள்ள சர்ச் டேப்ல பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும் நம்ம சேனலுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைபுற பட்டன் இருக்கும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க் யூ இந்த ஃப்யூவல் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்என் ஃபைவ் குறியது இந்த ஃபியூயல் பம்ப் புல்லட்டுக்குரியது பிஎஸ் ஃபோருக்குரியது ஸோ இந்த ஃபியூவல் பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வர எல்லா டைப்புமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பாட்டமாக இருக்கட்டும் டாப்பாக இருக்கட்டும் உள்ளே எல்லாமே இருக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டைப்பில் வருது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டிங் டைப் பிளாஸ்டிக் டைப்பில் கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்க்கணும்னா இந்த நாபுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ முந்தி வந்த ஒரு புல்லட் மாடலாக இருக்கட்டும் இதில் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பிளாஸ்டிக்காக அறுக்கப்போ இந்த மாடலை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதில் ஒரு கிளிப்புக்கும் அந்த கிளிப்பை வந்து அமுக்கிட்டு சரியாக கழட்டினா தான் கழட்ட முடியும் ஒரு ஃபோர்ஸில் ஒரு ஆவேசத்தில் இதை நம்ம கழட்டிட்டுன்னு வச்சுக்கோமே இந்த நாபு தனியாக உடஞ்சிக்கிட்டு வந்துடும் ஸோ அந்த இதை அப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த புல்லெட் வராது பிஎஸ் ஃபோரோட பம்பு இந்த மாதிரி அவசரப்பட்டு பெட்ரோல் திருடர்கள் நிறையா பேர் இது என்ன எப்படின்னு ஆப்ரேஷனே தெரியாமல் பெட்ரோல் திருடுன்னு வரவங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோமே ஒரு இழு இழுத்து இந்த இடத்துல உடச்சிட்றாங்க தெரியுதுங்களா இந்த இடமே அந்த நாபோட இது வந்து அந்த ஒட்டி கட்டாயிரும் உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு சில இடத்துல போனால் இந்த மாதிரி பம்ப் ஃபுல் ஹோல் பம்பே மாற்ற சொல்லிடுவாங்க இப்போ வர எல்லா வண்டியும் ஸ்பிலிண்டராக இருக்கட்டும் ஸ்லிண்டர்லேயுமே நிறைய இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நம்மளே ஒரு ஒரு என்ன சொல்ல பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க கரெக்டாக ப்ரா ப்ரொசீஜர் படி நம்ம அதாவது இதை ரிலீஸ் பண்ணால் பார்த்தோம்னா இது உடஞ்சிரும் ஸோ ரொம்ப பொறுமை வேணும் இந்த இதில் ஹேண்டில் பண்ணுறப்ப இந்த இது உடஞ்சிருச்சுனால் நம்ம என்ன பண்ணுறது ஸோ இந்த நாபு வந்து இப்போ உடஞ்சிருச்சுன்னா இந்த ஃபியூயல் பம்பே மாற்றாமல் நம்ம எப்படி இதை ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ரிப்பேர் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும் ஏன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அது நம்மளே இந்த தவறு பண்ணிடுவோம் ஸோ அது பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஃபினான்ஷியலாகவும் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து இது நம்ம பண்ணுறது இந்த பிளாஸ்டிக்கை விட இந்த ஒரிஜினாலிட்டியை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கும் டியூரபிலிட்டியும் கூட இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இதுக்கு இதுக்கு வந்து ஷுரிட்டி சொல்லலாம் ஏன்னா இந்த ரிப்பேர் வந்து ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த நாப் வந்து இப்படி பண்ணுற அதாவது ஒரு ஃபோர்ஸில் வந்து நம்ம கல்றப்ப உடஞ்சிருச்சு இந்த மாதிரி ஆனச்சுனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணுறது எப்படி ஸோ அதை ரிப்பேர் பண்ண ஒரு பம்பையும் தான் இப்போ காமிக்க போகிறேன் ஸோ இந்த மாடல் எது எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா புல்லெட்டில் வரது பிஎஸ் ஃபோர்க்காக இருக்கட்டும் எஃப்ஸெட்டாக இருக்கட்டும் ஆர்என் ஃபைக்காக இருக்கட்டும் ஸ்ப்ளெண்டருக்கும் இப்போ அந்த டைப்பில் தான் வந்துட்டு ஸோ இந்த மாதிரியான வெஹிக்கிளோட ஃபியூயல் பம்புக்கு நம்ம இந்த நாபில் வந்து உடஞ்சிருச்சுனால் நம்ம ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றதாக காமிக்க போகிறேன் ஸோ அந்தது என்ன ரிப்பேர் பார்க்குறீங்களா இந்த ரிப்பேர் பாருங்க இப்போ ஸோ இந்த ரிப்பேர் இது தான் இப்போ இந்த மாதிரி உடஞ்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எஃபிசட்டோட பம்பு ஸோ ரிப்பேர் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அலுமினியமில் வந்து நம்ம வந்து இது கடைஞ்சி நம்ம இது வந்து லைத் ஒர்க் பண்ணி நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக்கை விட இது கண்டிப்பாக ஷோராக நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து உள்ளக்க வந்து நீட்டாக ஒரு உள்ள நல்ல த்ரெட் கொடுத்து நல்ல அரால்டைட் கொடுத்து மோல்டிங் நல்லா பண்ணியிருப்போம் ஸோ பழசை விட இது வந்து நல்ல யூ அதாவது டியூரபிலிட்டி இருக்கும் ஸோ இந்த இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் இது வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இந்த ப்ராப்ளம் நிறையா போயிட்டுருக்கு எத்தனை பேர் இதில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சந்திச்சிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அலுமினியத்தில் வந்து நம்ம வந்து பண்ணி போடுறது நல்லாயிருக்கும் ஸோ நிறையா வெஹிக்கிள் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிளாஸ்டிக்லேயே ஏன் கொடுத்துருக்காங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த ஆல்ட்ரேஷன் எப்படி இருக்குது நம்ம பண்ணது எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்குவோம் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இதையுமே சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் அதுக்காண்டி ஒரு ரஃப் ஒர்க் பண்ணிடக்கூடாது நீட்டாக சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது கஸ்டமருக்கு இது ரொம்ப கம்மியான செலவு தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான காஸ்டில் தான் இது வரும் ஸோ இந்த ஆல்ட்ரேஷன் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அலுமினியமில் போடலாம் இல்லை பிராஸில் கூட போடலாம் இது பார்த்திங்கன்னா மவுத்தும் கரெக்டாக அதே டயாவில் வைக்கணும் இல்லைனா டியூப்பில் வந்து நம்ம அந்த டியூப்பில் வந்து பிடிக்காது நம்ம அந்த கிளிப் உள்ள டியூப்பில் வந்து இது நிற்காது கரெக்டாக அந்த டயா பண்ணணும் ஸ்டெப்பு கொடுத்து பண்ணணும் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் நம்ம பைக் எலக்ட்ரிஷன் மாதிரி சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டே அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகனு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ